ீமாரியேசரி வேதாந்தாச்சாரியவியோமே சன்னிதத்தாம் சுதாரி அஸ்மத் குரு பரம்பராயி நம. நேற்று என்ன பார்த்தோம்? சப்தா இதந்தாம், இது ரெண்டுத்துக்கும் விரோதம் கிடையாது. நேற்று பார்த்தது, முன்பு பார்த்தது, இறந்த காலத்தில் பார்த்தது, இப்போ எதிர்கால நீ பிரத்யக்ஷமா பார்க்கறது, இது ரெண்டுக்கும் விரோதமே இல்லை. இப்படி விரோதம் இல்லாததுனால இந்த பிரத்யபிஜ்ஞையானது பிரமாணம் தான். அதனால ஒரு வஸ்து ஸ்திரமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பௌத்தால கண்டனம் பண்ணி ஸ்திரத்துவத்தை ஸ்தாபிச்சு பிரத்யபிஜ்ஞையும் ஸ்தாபிச்சார். இப்ப என்ன சாய்க்க போற, பௌத்தன் வேற மாதிரி கேள்வி கேட்கலாம். பொதுவாக பிரத்யக்ஷம் என்னன்னு நீ சொல்லு அப்படின்னு கேட்கணும். அவனுடைய அபிப்பிராயம் அததான் பௌத்தாவுக்கு அப்புறம் வந்து அத்வைதிகளும் பிடிச்சிட்டு இருக்கான். ஒரு வஸ்துவை பார்க்கணும்னு சொல்லுங்களேன், எதை பார்க்கணும், எந்த வஸ்துவை நாம பார்க்கிறோமோ அது ஒரு கணம் தான் இருக்கு. அதாவது நான் கடத்த பார்க்கிறேன், நான் கடத்த பார்த்தேன்னாக்க உடனே எனக்கு கடைஞானம் வருது. அந்த முதல் கணத்துல பாக்குற பாருங்கோ அதுதான் ஞானம், பிரத்யக்ஷ பிரமாணம். அடுத்தது வந்ததெல்லாம் அதனுடைய அனுவாதம் மாதிரிதான், அனுவாதம் மாதிரிதான் இருக்கே தோற்று. அடுத்த ஞானம் தான் பிரமாணம், பிரமாணம் தான். ஆனா அந்த முதல் கணத்துல வந்த பிரமாணம் இருக்கே அதுக்கு சமம் எதுவும் கிடையாது. அதுதான் அதுதான் இங்க பிரமாணம்னுட்டு பௌத்தன் சொல்றான். க்ஷணிகம் அந்த க்ஷணத்துல வருது. இப்ப அவனுடைய அபிப்பிராயம் பிரத்யக்ஷமாக நான் கடத்தை பார்க்கிறேன், அந்த பார்க்கிற சமயத்துல அயம் கடகான அந்த க்ஷணத்துலதான் எனக்கு தோன்றது. ஸ்வயம் கடக அப்படின்னு நீங்க பிரத்யபிஜ்ஞம் சொன்னீங்க. சுவயம் தேவதா சுவயம் கடகான் சகான்றதுனால முன்பு பார்க்கப்பட்டது, அயம் அப்படின்றதுனால இப்ப பார்க்கப்படுகிறது. அப்போ முன்பு பார்க்கப்பட்டது இப்பொழுது பார்க்கப்படுகிறது, ரெண்டுத்துக்கும் வேதம் இருக்குது, விரோதம் இருக்கு. ஏன்னா நான் பிரத்யக்ஷமா அதை பார்க்கிறேன், பார்க்கிற சமயத்துல எனக்கு அயம் கடக கடமகம் பஷ்யாமி அப்படின்னு ஞானம் வருது. நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு ஞானம் வந்தது. நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு ஞானம் வச்ச அந்த க்ஷணத்துல கடம் உண்டிதான் தெரியுது, அந்த க்ஷணத்துல மட்டும்தான் கடம் தெரியுது. அதனால பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் அந்த க்ஷணத்துல இருக்கிற கடம் தான். ஏன்னா நீ இறந்த காலத்தை பிரத்யக்ஷம் கிரகிக்காது, இறந்த காலத்தை நேர பார்க்க முடியாது. நேர நேத்தினத்திலேயோ காரியம் பண்ணோம், எத்தனையோ வருஷங்களுடைய உழவோ காரியம் பண்ண, அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறத வந்து அதெல்லாம் நேரம் இப்ப பார்க்க முடியல. அதனால பிரத்யத்துக்கு விஷயமே இல்லையா? சோயம் அப்படின்னு சகன்றது இறந்த காலம் தானே. அது மாதிரி எதிர்காலம், எதிர்காலத்துல வர்றது கூட நேரம் பார்க்க முடியாது. ஆக ஒரு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னமானாக்க அந்த பிரத்யக்ஷம் என்ன பண்றதுன்னா நேர எது பார்க்கப்படுகிறதோ அதை ஒண்டிதான் விஷயீகரிக்கிறது, அதை ஒண்டிதான் விஷயீகரிக்கிறது, அதை வந்து விஷயீகரிக்கிறதுனால நீ வந்து பழத்தெல்லாம் கூட இதுல எத்தனை வருது எப்படி வரும், எதுவுமே வராது. ஏன்னா நீ தான் வந்து சொல்லிட்ட, நீ என்ன சொல்ற, பிரத்யக்ஷம் பொதுவாக ஒரு கடம் இப்ப இருக்கு, கடம் இப்ப இருக்கு, கடம் இருக்குன்னு சொல்லச்ச எந்த தேசத்துல எந்த காலத்துல கடம் இருக்குன்னு தோன்றதும் அந்த தேசத்துல அந்த சமயத்துல கடம் இல்லை அப்படின்னு ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது விரோதம் அப்படின்னா போன ஸ்லோகத்துல நாம சொல்லிருக்கோம். இந்த தேசத்துல கடமகம் கடமகம் பஷ்யாவின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிட்டு கடம் நாஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்க அது விரோதம். அதனால அந்த மாதிரி விரோதமான இடத்துல இது சித்திக்காது.
அது சரி நீங்க சொல்றது, அதை வச்சுனே நாங்க சொல்றோம் இப்போ அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். பிரத்யக்ஷம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, வர்த்தமான கிராகி நேர எது இருக்குதோ இப்ப என்ன இருக்கோ அதை தான் கிரகிக்கும் பிரத்யக்ஷம். அதனால அவர்த்தமான ரூபம் இல்லாத ஒரு வஸ்து இருக்கே அதுக்கு விரோதம் வந்துடுது, இல்லாத வஸ்துவ பிரத்யக்ஷம் கிரகிக்காது. அதே மாதிரிதான் வர்த்தமா அந்த பாவி எதிர்காலத்தில் இருக்கிறதையும் பிரத்யக்ஷம் கிரகிக்காது. நேற்று இருந்ததையோ நாளைக்கு இருக்க போறதையோ அடுத்த கணத்துல இருக்க போறதையோ பிரத்யக்ஷம் கிரகிக்காது. பிரத்யக்ஷம் என்னத்தை கிரகிக்கும், இப்ப என்ன வஸ்து இருக்கோ அதுதான் கிரகிக்காது. அதனால அந்த இல்லாத நிலை அப்படின்னா இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இறந்த காலமும் எதிர்காலமும் தான். அந்த ரெண்டுத்தையும் பிரத்யக்ஷமானது விரோதமா இருக்கிறதுனால கிரகிக்காது. அதனால பிரத்யக்ஷத்தினால எது கிரகிக்கப்படுகிறதோ அது முன்னாடி இருந்ததையும் பின்னாடி இருக்க போறதையும் தள்ளிவிடுறது, நிவர்த்திக்கிறது. அதனால அந்த க்ஷணம் மாத்திரம் வர்த்தி பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம் ஒரு க்ஷணம் தான் இருக்கும்ன்ற அததான் அத்வைதிகளும் சொல்றார். இதை சென்றுதான் அத்வைதிகளும் பிரவர்த்திக்கிறார். அவளுடைய சித்தாந்தம் சொல்லச்ச கடவாஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். கடவாஸ்தினாக்கா அங்க ரெண்டு கிரகிக்கப்படுகிறது, கடத்துவமும் கிரகிக்கப்படுகிறது அஸ்தித்வமும் கிரகிக்கப்படுகிறது. கடம் அது கிரகிக்கப்படுறது, அஸ்தின்றதுனால இருக்கிறது அப்படின்னு இருத்தல் இருக்கு பாருங்க சது அப்படின்ற அந்த சதுங்கிறதும் கிரகிக்கப்படுறது. இதுல ஒரு க்ஷணமே இருக்கக்கூடிய பிரத்யக்ஷத்தினால கடமும் கிரகிக்கப்படுறது அஸ்தித்வமும் கிரகிக்கப்படுறது சதுவும் கிரகிக்கப்படுறதுன்னு சொன்னாக்க ஒரு க்ஷணத்துல ரெண்டு தப்பி கிரகிக்க முடியும், அதை கிரகிக்கவே முடியாது. ஆகையினால சத்து ஒண்டிதான் கிரகிக்கப்படுறது அந்த க்ஷணத்துல, மீதி எல்லாம் தள்ளப்படுறது. ஏன் அப்படின்னா கடக அஸ்தி படக அஸ்தி கஜக அஸ்தி சிம்மகா அஸ்தி மனுஷியா அஸ்தி எல்லாமே அஸ்தி 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 அஸ்தின்னு அந்த சத்து மாத்திரம் எல்லா இடத்துலயும் இருக்கு, மீதி வஸ்து எல்லாம் அது இல்லவே இல்லை. மீதி வஸ்து எல்லாம் அது இல்லை, அப்படி இல்லாததுனால அந்த கடமானது தள்ளிடுங்கோ அனுவர்த்திக்கிறது இல்லை. சத்து மாத்திரம் கிரகிக்கிறது பிரத்யக்ஷத்தினால் பிரத்யக்ஷம் அதுதான் பிரமாணம். அதனால சன்மாத்திர கிராகி பிரத்யக்ஷம்னு அவ சொல்ற இதுக்கெல்லாம் அடி இந்த பௌத்தம் சொல்ற வார்த்தைகள் தான். அதனால இறந்த காலமும் எதிர்காலமும் அது ரெண்டுமே இந்த பிரத்யக்ஷத்தினால தள்ளப்படுகிறது. தள்ளப்படுறதுனால இப்போ இறந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை, இல்லாததுனால இந்த பிரத்யக்ஷத்தினால எது கிரகிக்கப்படுகிறதோ அது க்ஷணமாத்திர வரிசையா இருக்கு, ஒரு க்ஷணத்துலதான் இருக்கு. ஒரு க்ஷணம் தான் இருக்குன்னு சொன்னோம்னாக்க அப்போ அடுத்த க்ஷணத்துல அது இல்லை, அதுக்கு முன்னாடி க்ஷணத்திலேயே இல்லை. அப்படி இல்லாததுனால வஸ்து க்ஷணிகம் அது ஸ்திரம் இல்லை. நாம சொல்ற மாதிரி கடம் ஆரம்பத்திலேருந்தோ இன்னிவரையும் இருக்குதே அதுதான் கடம் அப்படின்னு சொல்றோம். எப்ப கடம் உற்பத்தி இது பண்ணினமோ அந்த அந்நியிலேருந்து அது என்னைக்கு நாசத்தை அடையிறதோ அது பரியம் தான் கடம் இருக்குன்னு நம்ம சைரியவாதிகளா இருக்கும். அது கிடையாது, அந்த கிடையவே கிடையாது. அதனால பிரத்யக்ஷமே எங்களுக்கு இந்த க்ஷணிகவாதத்தை சாதிக்கிறது. அத சாதிக்கிறதுனால இந்த தைரியவாதம் இடப்படாது அப்படின்னு அவன் ஆட்சேபிக்கிறான். அதனால பிரத்யக்ஷம் க்ஷணிகத்துவத்தை தான் சாதிக்கிறதே தவிர்த்து தைரியத்தை சாதிக்கல. இல்லையே நாங்க தான் சுயம் தேவதான் பிரத்யேகம் இருக்குன்னு சொன்னமேன்னா நாங்க தான் சொல்லட்டுமே, சகான்னாக்க இறந்த காலம், அயம்னாக்க நிகழ்காலம். அந்த நிகழ்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் விரோதம் வந்ததுன்னா அந்த இறந்த காலமானது பாதிக்கப்படுறது. அதனால பிரத்யக்ஷம் எதுவோ அதுதான், பிரத்யக்ஷம் கிரகிக்கிறது தான் சாதிக்கிறது. ஏன்னா முதல் பிரமாணம் பிரத்யக்ஷ பிரமாணம் தானே எல்லாருக்குமே. அதனால பிரத்யக்ஷம் என்ன சொல்றதோ அதை அங்கீகரிக்கணும்னு சொல்லிருக்க. இன்னொரு விஷயம் சொல்றான், சித்தாந்தத்திலேயே ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னாக்க
கடகா அஸ்தி அப்படின்னு கொஞ்சமா. கடகா அஸ்தின்னு சொன்னாக்க அங்க காலமும் கிரகிக்கப்படுறது, காலமும் கிரகிக்கப்படுறது. கடகா அஸ்தின்னு சொன்னாக்க கடத்தினுடைய நிகழ்காலம் சொல்லப்படுகிறது. அதனால எந்த வஸ்துவை நம்ம கிரகிக்கிறோமோ அந்த வஸ்துவோட சேர்ந்து காலமும் கிரகிக்கப்படுறதுன்னு நமக்கு சாப்பிடும். ரெண்டு விதமாக தேசியம் நிர்வாகம் பண்றக்க, அதாவது பாஷகாரத்துல உள்ளது 26 தத்துவம் அப்படின்னு நாம சொல்றோம். 24 தத்துவங்கள் அச்சேதன தத்துவங்கள், 25ங்கிறது ஜீவ தத்துவம், 26ன்றது பரமாத்ம தத்துவம், ஆக 26 தத்துவம். இப்போ ஒருத்த வந்து காலம் இருக்கே அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப 27 தத்துவம் ஆயிடும். அதே அந்த காலத்தை எந்த வஸ்துவை நம்ம கிரகிக்கிறோமோ சொல்றோமோ அந்த பதார்த்தத்தோட காலத்தை சேர்த்து கிரகிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப 26 தத்துவம் தான். ஏன்னா காலம் அதிலேயே அடங்கி போயிடுறது. தேவதத்தா ஆகச்சதி ஏகதத்தா கச்சதி அப்படின்னு சொன்னான், தேவதத்தன் வருகிறான் அப்படி நிகழ்காலம் சொல்றது. அமரே தேவதத்தா கச்சதி எகிதத்தா கச்சதின்னு சொன்னான்னாக்க அவனும் அந்த வஸ்து தேவதத்தனோட கூடவே அந்த காலத்தையும் கிரகிச்சிடுறோம். இப்படி கிரகிச்சிடுறதுனால அதனால அந்தந்த வஸ்து அந்தந்த காலத்தோட இருக்குது, அந்தந்த காலத்தோட சேர்ந்து விடுறது. அப்போ நீங்க இறந்த காலத்துல சொன்னாக்க அந்த வஸ்துவானது இறந்த காலத்து சேர்ந்தது, நிகழ்காலத்து சொன்னாக்க நிகழ்காலத்து சேர்ந்ததுன்னு வந்துருக்கு. இப்ப நிகழ்காலத்துல சேர்ந்துட்டு இருக்கோம் அயம் கடக அப்படின்னு பிரத்யட்சமா பாத்துட்டு, அதனால அந்த வஸ்துவோடு சேர்ந்து நிகழ்காலம் தான் கிரகிக்கப்படுறது. அப்ப இறந்த காலம் கிரகிக்கப்படலையே, ஏன்னா அது விரோதமா இருக்குது. ஆகையினால இந்த இடத்துல நிகழ்காலம் மட்டும்தான் பிரத்யட்சத்தினுடைய வேலை. பிரத்யட்சம் என்ன பண்ணணும்னா நிகழ்காலத்தை அப்படிதான் கிரகிப்போம். தான் இருக்கும் பொழுது எந்த வஸ்து இருக்குதோ அந்த வஸ்து அந்த காலத்துல மட்டும் தான் கிரகிக்கும். ஏன்னா ஜெயமினி பண்ற சொசம் பிரயோகி புருஷஸ்வீந்திரியாணம் வஸ்து என்ன தத்பிரத்யம் வித்தியமான அனிமித்தம் வித்தியமான உபலம்பனத்வாத் அப்படின்னு சொல்றாரு. வித்தியமான உபலம்பனத்வா வித்தியமானம் எது இருக்கோ அதான் பிரத்யக்ஷம் கிரகிக்கும். அது கூட எப்படி, என்னுடைய கண் இந்திரியம் சக்ஷு இந்திரியம் அந்த வஸ்து இது ரெண்டும் ஒன்னா சேரணும், மனதும் சேரணும். அப்படி சேரச்சு ஞான வேலை செஞ்சு அயம் கடக கடமகம் பஷ்யாமி அப்படின்னு கிரகிக்கும். இதுதான் பிரத்யக்ஷம். ஏன்னா வித்தியமானம் இருக்கிறது தான் அது கிரகிக்கும். அப்படின்னு ஜெயவழி மகர்ஷி 4வது சூத்திரமே அது அப்படி பண்ணிட்டு போயிருக்க. ஆகையினால எந்த வஸ்துவை கிரகிக்கிறோமோ அந்த வஸ்து பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்பட்டதுன்னா அது க்ஷணிகம் தான், அதனால அதுதான் கிரகிக்கப்படுறது. பிரத்யபிக்ஞம் இருக்கேன்னு சொன்னாக்க அது பூத காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் சேர்ந்து வர்ற சம்பந்தம். ஆனா பிரத்யக்ஷமா எது கிரகிக்கிறோமோ அதுக்கு விரோதமா பூதகாலம் இருக்கு, அது பிரத்யக்ஷம் கிரகிக்காது. அதனால இந்த நிகழ்காலமானது பிரத்யக்ஷத்தினால் கிரகிக்கப்படும் நிகழ்கால வஸ்துவானது பூதகாலத்தையும் எதிர்காலத்தையும் தள்ளிவிடுறது. ஆகையினால க்ஷணிகம்தான் இந்த வஸ்துக்கள், அதுதான் சொல்றது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷி பௌத்தனுடைய அபிப்பிராயம். அதற்கு சமாதானம், அது தவறு, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. அது ஏன் அப்படின்னாக்க தவறு. பிரத்யக்ஷம் இருக்கிற வஸ்துவை தான் கிரகிக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதுக்கு விரோதமா எவனோ அது பண்ணா இருக்கிற வஸ்துவை கிரகிக்கிறது, இருக்கிற வஸ்துவை கிரகிக்கிறது அப்படின்றதுனால நீ என்ன சொன்ன தெரியுமா, இருக்கிற வஸ்துவை கிரகிக்கிறதுனாக்க இறந்த காலம் எதிர்காலம் அந்த அந்த வஸ்து அந்த காலத்துல இல்லை அப்படின்றது சொல்லப்பட்டதுன்னு நீங்க சொல்ற. அதையே அந்த மாதிரி அர்த்தம் பண்றேன், அந்த மாதிரி வராது. இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் அந்த வஸ்து இல்லை அப்படின்னு தான் சாதிக்கிறது பிரத்யக்ஷம் அப்படின்னு நீ சொல்றதே தவறாச்சு. அது கிடையாது, அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்க ஒரு பாஷ்யக்காரர் உதாரிக்கிற ஒரு இடத்துல ஸ்ரீபாஷ்யத்துல 4வது அத்தியாயம் 4வது பாதத்துல ஒத்தன்
மாம்பழம் சாப்பிட்டான். மாம்பழம் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாம்பழம் எப்படி இருக்குன்னா அமிர்தம் அப்படின்னு சொன்னான். ரொம்ப மதுரமா இருக்குன்னா மதுரமா இருக்கு. ஆனா அவன் என்ன பண்ணா அந்த தோலை கடிச்சான். தோலை கடிச்சு சாப்பிட்டுச்சே ஐயோ ஒரே கசக்கிறது தோடு, ரொம்ப கசக்கிறது தோடு அப்படின்னு தோலை சுத்திரம். ஒரு மாம்பழம், அந்த மாம்பழத்தை சாப்பிடுச்சே தோல் கசக்கிறது. அதே இந்த அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பழம் ரொம்ப சீப்பா இருக்கு. அதே அது அதனுடைய கொட்டை இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கிடைக்கிச்சே கொஞ்சம் பிடிக்க தெரியும். அந்த கொட்டையை உடைச்சு சாப்பிட்டோம்னாக்கா அந்த அது உள்ள விதை இருக்கும் பாருங்க பருப்பு, அது ஒரு மாதிரி கசப்பு இருக்கும். ஆனா அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது அந்த மாதிரி இருக்கு. ஒரே வஸ்து, ஒரே வஸ்துவில தோலை சாப்பிட்டோன்ன கசப்பு, தோலை சாப்பிட்டோம்னா கசப்பு, பழத்தை சாப்பிடுச்ச திசைப்பு, அந்த கொட்டையின் மேல இருக்கிறத சாப்பிடுச்சு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் திசைப்பு இருக்கும், பல்லு கொஞ்சம் பூசும். அதே உள்ளுக்குள்ள பருப்பு சாப்பிட்டா அது ஒரு கசப்பா இருக்கும். இப்படி பேதம் தெரியுது. ஆனால் ஒருத்தன் ஒரு உப்பு கட்டி எடுத்து வாயை போட்டுறான். இந்த உப்பு கட்டி எடுத்து வாயை போட்டுனான்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலையும் திசீசுன்றது கரிச்சுன்றது உப்பு கரிப்பு தான். இதை நாங்க சொல்லல, உபநிடதம் சொல்றது. யதா சைந்தவகணா அனந்தரோ அவாக்கியா கிருஷ்ணா ரசகண ஏவ அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல என்ன அர்த்தம், உப்பு கட்டியானது உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் ரசகணம், உப்பு ரசம் தான் இருக்குது, கரிப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்றது. இப்ப கரிப்பு தான் இருக்குன்னு சொன்னாக்கா அப்படியானாக்கா அந்த உப்பு எப்படி இருக்குது, சதுரமா இருக்கு, கெட்டியா இருக்கு, கையில கொஞ்ச நேரம் வச்சுட்டே இருந்தாக்கா நீர்த்து போறது. இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கா இல்லையா? அது இல்லைன்னு சொல்லுவியா? அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால மா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மாம்பழத்துல அந்தந்த அம்சத்துக்கு அனுகுணமாக பழத்தை சாட்டா திசைப்பு, தோலை சாட்டா கசப்பு, இத மாதிரி அந்தந்த பாகத்துக்கு அனுகுணமாக சுவை மாறுபடுகிறது. அதே மாதிரி உப்பு கிட்ட அப்படி இல்லை, ஒரே மாதிரி ருச்சி, ஒரே மாதிரி கரிப்பு தான் உப்புல இருக்கு. அந்த ஒரே மாதிரி இருக்குன்றதுனால மீதி எல்லாம் இல்லைன்னு நீ சொல்லுவியா? அது கெட்டியா இருக்கு, சுகரமா இருக்கு, தொட்டா பிசுக்கு நிற்கிறது, சமுத்திரத்துல உற்பத்தி ஆகுது, இந்த மாதிரி இதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லுவியா? அதனால அதுதான் இருக்கே. அத மாதிரிதான் ஒரு பிரத்யக்ஷம் அப்படின்னு சொன்னாக்க, பிரத்யக்ஷம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, இந்த எந்த வஸ்துவை நான் பாக்குறனோ அந்த வஸ்துவை கிரகிக்கிறது, அது வஸ்து. அதுக்கோசரம் நிகழ்காலத்துல உண்டிதான் இது கிரகிக்கும். நிகழ்காலத்துல இருக்கிறதுனால அதை கிரகிக்கிறதுனால இறந்த காலத்துல இருந்த வஸ்து இல்லை, எதிர்காலத்துல இருக்க போற வஸ்து இல்லை அப்படின்னு நீ எப்படி நீ நியமனம் பண்ற? அந்த மாதிரி எப்படி சாதிக்க முடியும்? அந்த மாதிரி சாதிக்க முடியாது, எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அது அது அதனுடைய தாத்பரியம் சுவாமி சாதிக்கிற, நேர பார்க்கும் பொழுது பிரத்யக்ஷத்தினால பார்க்கும் பொழுது எந்த வஸ்துவை பார்க்கிறோமோ அந்த வஸ்து பிரத்யக்ஷமா பார்க்கச்சே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரத்யக்ஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன், அயம் கடக கடமகம் பஷ்யாமி அப்படின்னு நான் சொல்றேன். அந்த சமயத்துல நீ பார்த்தது கடமே இல்லை, அது கடமே இல்லை, நீ கடன் கண்ணால பாக்கல அப்படின்னு மொத்தம் சொன்னான்னு அது விருத்தம், அது தவறு, கடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீ பிரத்யக்ஷமா பாக்குறையோ இல்லையோ அது கடம், பிரத்யக்ஷம் நீ பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதான் பிரத்யக்ஷம் பண்றது, இறந்த காலத்து தள்ளுறது, எதிர்காலத்து தள்ளுறதுன்றது பிரமாணமே அது கிடையாது. இல்ல இல்ல நீ வந்து இத சொல்ற, நாங்க தான் விரோதம் இருக்குன்னுமே, விரோதம் இருக்குது அப்படின்னு சொன்னமே, என்ன விரோதம் இருக்கு? இப்போ இருக்கிற வஸ்துக்கு இறந்த காலமானது அந்த வஸ்துவுக்கு விரோதத்தை சொல்றது இல்லைன்றது விரோதம் இருக்கிறதுனாலன்னு சொன்னமே அப்படின்னா, அதுக்கு அவர் கேட்கிற கேள்வி கேட்கிறார் சத்தியமூலம் சுவாமி விகல்பம் பண்ணி தோஷிக்கிறார். இதுக்கு நீ அன்யோன்யா பாவம்னு சொல்றியா, அத்தியந்தா பாவம்னு சொல்றியா?
அன்யோன்யாபாவம்னா என்ன அர்த்தம்? அதாவது கடம் இப்ப இருக்கு, கடம் இப்ப இருக்கு, ஆனால் கடம் இருக்கும் பொழுதே கடம் இல்லை அப்படின்னு சொன்னா அது விரோதம், அதை நாங்களும் ஒத்துக்கிறோம், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனால் கடம் இப்ப இருக்கு, கடம் இருக்குது, அந்த கடத்தினுடைய பேதம் பிரதியோகி கடாபாவம், கடமும் கடத்தினுடைய இன்மையும் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம், அது நீ சொல்ல முடியாது. பிரத்யக்ஷத்தினால பார்க்கறது கடத்தை பார்க்கும் பொழுது கடம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்யோன்யா பாவம்னா என்ன சொன்னா, இது பூதலம், இந்த பூதலத்துல கடம் இருக்கு, கடம் இருக்குன்னா அந்த கடம் இருக்கிற இடத்துல படம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? கடம் இருக்குன்னு படம் இல்லை அப்படின்னு அர்த்தம். கடம் இருக்கிற இடத்துல படம் இருக்காது, வாஸ்தவம் தானே, அது அண்ணன்தான் இருக்கும். அதனால எந்த இடத்துல கடம் இருக்கோ அந்த இடத்துல படம் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அன்யோன்யாபாவம். இப்ப நீ எதை சொல்ற? இந்த கடமானது இப்ப இருக்கு, இறந்த காலத்துல நேர்த்தி அந்த கடம் இல்லை அப்படின்னு நீ சொல்ல போறியா? அது எப்படி விரோதமாகும்? எங்க விரோதம் வரும்? தனக்கும் தன்னுடைய இல்லாமை அதே சமயத்துல, எந்த சமயத்துல நான் கடத்தை பாக்குறனோ அந்த சமயத்துல கடம் இருக்கு கடம் இல்லைன்னு ஒரே சமயத்துல பிரயோகம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்பதான் விரோதம். அதே இப்ப நான் கடத்தை பார்த்துட்டு இருக்கேன், நேசியும் நான் கடத்தை பார்த்துட்டேன், இப்ப இன்னைக்கு பார்த்தேன் நேசியும் பாக்குறேன், நேத்தி பார்த்தேன் இன்னைக்கு பாக்குறேன், ரெண்டுத்துக்கும் எப்படி விரோதம் வரும்? நாளைக்கு அந்த கடம் இருந்ததுன்னு நாளைக்கு நான் அதை பார்த்தேன். ஆக மூன்று வேளைகளிலும் அயம் கடக அத்தியேவ கடக ஆசி கடக அஸ்தி கடக பவிஷ்யதி அப்படின்னு பிரயோகம் பண்றோம். கடம் இருந்தது, கடம் இருக்கிறது, கடம் இருக்க போகிறது. கீதையில வரும் பாருங்க, பெருமாள் உபதேசமே இதான், நத்தேவாஹம் ஜாது நாசம் நத்தம் நேமே ஜனாதிபா பபூவன பவிஷ்யாமா சர்வே வயமத்தரம் அப்படின்னு பெருமாள் உபதேசிக்கிறார். நத்தேவாகம் ஜாது நாசம், நான் இல்லேன்னு இல்ல, நீ இல்லேன்னு இல்ல, அது மாதிரி இங்க இருக்காளு ஜனாதிபாள் அவள் சேர்ந்தவாள்லாம், அவளும் இல்லேன்னு இல்ல, எப்போ இறந்த போ நேர்த்தி இல்லைன்னு இல்ல, அந்த கால போன ஜென்மங்கள்ல இல்லைன்னு இல்ல, அது மாதிரி அவ இருக்க மாட்டான்றதும் கிடையாது. என்ன ஆத்ம நித்தியத்துவம், ஆத்ம நித்தியத்துவம். இதோ இப்ப இருப்போம், போன ஜென்மங்கள்லயும் இருந்தோம், வரப்போற ஜென்மங்கள்லயும் இருக்க போறோம், எப்பொழுதும் நாம இருக்க போறோம் அப்படின்னு அங்க பெருமாள் ஆரம்பத்திலே உபதேசிக்கிறார். ஆத்ம நித்தியத்துவத்தை உபதேசிச்சுட்டு சரீரம் தான் நாசத்தை அடைகிறது அப்படின்னு நான் சாதிக்க போறேன் பத்துல. அந்த மாதிரி எந்த வஸ்துவா இருந்தாலும் இப்பவும் இருக்கு, நேற்றும் இருந்தது, நாளையும் இருக்க போகிறது அப்படின்னு தான் வருது. அதனால கடமனுக்கு கடத்தினுடைய பேதம்னாக்க அதனுடைய அபாவம், ஒரே சமயத்துல பிரத்யமா எப்ப கிரகிக்கிறோமோ அப்ப கடமும் கடத்தினுடைய அபாவமும் இருக்குன்னு சொன்னாதான் விரோதம். கடமை இருக்கு, கடத்தினுடைய அபாவம் இருக்குன்னு சொன்னா விரோதம். அதை நாங்க கண்டனம் பண்றோம், நாங்களும் வச்சுக்கணும் அது. அதனால அதே ஒரு கடம் இருக்கு, படம் அங்க இல்லை அப்படின்னு சொன்னா அதுவும் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா அது மாதிரி இங்க இல்லையே, கடத்தினுடைய அபாவம்ன்றது கடம் இல்லை அப்படின்றதுதான். கடத்தினுடைய அபாவமும் இது படம் தான், கடத்தினுடைய அபாவம் படம் தான் அப்படின்னு சொன்னாக்க அதை நாங்க வச்சுக்கிறோம். ஆனா நீ என்ன சொல்ற தெரியுமா, கடம் நேத்தி இல்ல இப்ப ஒண்டிதான் இருக்குன்னு சொல்றேன், அதுதான் நாங்க கண்டனம் பண்றோம். அதனால அன்யோன்யாபாவமா சொல்லவே முடியாது, அன்யோன்யாபாவம்னா இதுதான், அது கிடையாது. அதே மாதிரி இரண்டாவது பட்சம் என்னது, அத்தியந்தாபாவம், அத்தியந்தாபாவம் வரவே வராது, அத்தியந்தாபாவம் வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து அதனுடைய அபாவத்துக்கு தான் விரோதம், கடம் கடத்தினுடைய அபாவம், அது ரெண்டுத்துக்கும் விரோதம் இருக்கு. அது வராதுன்னு நாங்களே சொல்லிட்டோமே, சர்வாத்மனா இருக்காதுன்றது எப்போ, பூத காலத்துல, இறந்த காலத்துல இருக்காதுன்னு சொல்றதுதான் நாங்க விரோதிச்சுட்டு இருக்கோம். அது காரணம் என்ன, பிரதிபக்யம் இருக்குன்னு நாங்க சொல்ல போறோம். அதுல விரோதம் நீ சொல்ல முடியாது, நீயே பார்த்துட்டு இருக்க, நீயே பார்த்துட்டு இருக்க. சார்வாக்கன் ஒருத்தர் இருக்கான்,
அவன் என்ன பண்றான், பிரத்யட்சமா பாக்குறது ஒண்டிதான் பிரமாணம், வேற ஒண்ணுமே பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொன்னான். அப்போ கிண்டல் பண்றார் நம்மளவெல்லாம், எல்லாரும் கிண்டல் பண்றா அந்த சார்வாக. நீ வந்து ஆந்தையால விட்டுட்டு ஊருக்கு போயிடுற, இப்ப ஆந்தையா நேரம் பாக்கலையே இல்லையா, ஒண்ணு நேரம் பாக்கல, பிரத்யட்சமா பாக்கல ஒண்ணு, நீ எங்கயோ போயிடுற. அப்போ உன் ஆம்பியா போயிட்டா, அவன் ஆம்பியா வந்து என் புருஷன் வெளியூர் போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விபரீத தர்மத்தை அனுஷ்டிப்பாளா, அல்லது நீ உன் ஆம்பியால பாக்கல, ஏன்னா நீ பிரத்யட்சமா பாக்கல, நீ வெளியூர் போயிடுற, அந்த சமயத்துல உன் கிரகணியே இல்ல அப்படின்னு நினைச்சு நீ விபரீதமா எதையா அனுஷ்டிப்பியா? ஏன்னா நீ அப்ப என்ன பண்ணுவ, அனுமானம் பண்ணிப்பியோ இல்லையோ, அனுமானம் பண்ணிப்ப. அந்த மாதிரிதான் இங்கேயும், அதாவது இறந்த கால விஷயம் எப்படி கிரகிக்கிறது, என்ன பிரத்யபிக்ஞையினால கிரகிக்கலாம், அதே எதிர்காலத்து விஷயத்தை எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா அனுமானத்தினால கிரகிக்கலாம். அனுமானம் நேற்று நம்ம பார்த்துட்டே இருக்கோம், நித்தியப்படி பாக்குறோம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது நல்லா வளர்ந்து வயசாறு வரையும் இருந்து 80-90 வயசு வரையும் இருந்து ஒரு குழந்தை க்ஷயமா வாழ்ந்துட்டு போகுது, அதை பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நம்ம மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா உடனே நம்ம வகிக்கிறோம், என் குழந்தை கூட முதலாம் சுவாமி மாதிரி வரணும், ஐயாவுக்கு சுவாமி வந்து வாங்கணும், பெரிய சுவாமி மாதிரி வரணும். இப்படிலாம் நம்ம எவ்வளவு கனவு காண்றோம், அனுமானிக்கிறோம் இந்த சுவாமி கிட்ட என்ன வாசிக்க விடலாம், எப்படி வாசிச்சா என்ன வருமா, அந்த மாதிரி அனுமானம் பண்றோமா இல்லையா? ஆகையினால எதிர்கால விஷயமானது அனுமானத்தினால கிரகிக்கப்படுகிறது, அனுமானத்தினால கிரகிக்கப்படுகிறது. இறந்த கால விஷயமும் பிரத்யபிஜ்ஞையினால கிரகிக்கப்படுறது, ஆகையினால அதுவே போர்மை. அதனால க்ஷணிகத்துவம் எப்படி சித்திக்கும்? அது மட்டும் இல்ல, நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி இந்த பிரத்யக்ஷமானது இறந்த கால வஸ்துவையோ எதிர்காலத்தையோ கிரகிக்காது, அதனால க்ஷணிகம் தான் சொன்னேன், அதான் கிடையாதுன்னு நாங்க சொல்லிட்டோமே. பிரத்யக்ஷமானது தன் காலத்துல இருக்கிற வஸ்துவை நிஷேதிக்காது, எதை பாக்குறோமோ அது இருக்குன்றது தான் சாதிக்கிறதே தவிர்த்து அது இல்லேன்னு எவனாவது விரோதம் பண்ணினான்னாக்க அதை போக்கடிக்கும், அவ்வளவுதான் அதனுடைய காரியமே, அதனுடைய காரியம் அவ்வளவுதான் அது, அதுவே நமக்கு போரும். அது இல்ல அவங்க என்ன சொல்றான்னாக்க, சர்வம் வாக்கியம் சாவதாரணம் அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு, எதை நீங்க சொன்னாலும் சரி, தசரதன் ராஜா இருந்தான் அப்படின்னாக்க ராஜா இருந்தான் தான், இருந்தாவே நிச்சயமா இருந்தான் அப்படின்னு உறுதிப்பட சொல்றதுன்னு அர்த்தம் அதுக்கு. எந்த வாக்கியத்தை சொன்னாலும் ஏவகாரம் சேர்ந்துதான் அர்த்தம் வரும், எந்த வாக்கியத்தை சொன்னாலும் உறுதிப்பட சொல்றது அப்படின்றதுதான் அங்க வரும் அப்படின்னு இருக்கு. அது நீலோக கடக அப்படின்னு சொன்னா நினச்சுக்கோங்க, நீலோக கடக இந்த கடமானது கருப்பா இருக்கு சோப்பா இருக்கு, ரத்தோ கடக நீலோக கடகம்னு சொன்னாக்க, அப்ப ரத்தோ கடகம்னு சொன்னாக்க அதுல விழுப்பு இல்ல சேப்பு இல்ல, அது ரத்தோகடாக விழுப்பு இல்ல கருப்பு இல்ல அப்படின்னு அர்த்தம், நீலோகடாக அது சோப்பு இல்லைன்னு அந்த சோப்பெல்லாம் வியாபரிக்கிறது இல்லையோ. அந்த மாதிரி இங்க வந்து சொல்லிட்டு போலாமே, பிரத்யக்ஷமானது க்ஷணிகமா கிரகிக்கிறது அப்படின்னாக்க பூத காலத்தையும் தள்ளி விடுறது, இறந்த காலத்தையும் தள்ளி விடுறதுனாக்க அதுதான் தப்பு. அது ஏன்னா இந்த வர்த்தமான இதுன்றது அந்த காலத்துல அசத்துவத்தை ஆட்சேபித்தா அது இல்லைன்னு தான் சொல்றது. பிரத்யக்ஷமா நேர பார்க்கும் பொழுது பார்த்துட்டே இருந்துட்டு அந்த நீ பார்க்கவே இல்லை அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த விரோதத்தை அது களைஞ்சிடும். மத்தபடி வேற ஒண்ணு விரோதம் இல்லை. அவன் கடக இருக்குன்னாக்க அப்படின்னு என்ன அர்த்தம், கடம் அதுக்கு அஸ்தித்வம் இருக்கு, அதுக்கு வர்த்தமான காலத்துவம் இருக்குது, அதுக்கு சத்துவம் இருக்குது, அவ்வளவுதான். மத்தபடி அது இல்ல பூத காலத்துலாம் இதுவாகுது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி விரோதம்லாம் இல்லாததுனால இத வந்து நீ சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றத நாங்க ஒத்துக்க மாட்டோம், ஏன்னா நேரம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இப்ப நாங்க பிரத்யபிக்ஞையே விரோதம் தான் சொல்லியிருக்கோம், பிரத்யபிக்ஞை வராது
ஏன்னா இறந்த காலம் போயிடுறது, நிகழ்காலம் தான் நிற்கும் அப்படின்லாம் சொன்னனே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்டாக்கா, அதற்கு என்ன பதில் சொல்ற? பிரத்யவிஜைங்கிறது எங்க விரோதம் வருதோ அங்கதான் சரியா அமையாது, அது அப்பிரமாணம் தான். அதுக்கு ஒரு விஷயம் சொல்றோம் தான் சொன்னோம், அதாவது சனிக்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ சொன்னோம், தேயம் தீப ஜுவாலா அப்படின்னு சொல்றோம். வழக்கு எரியிறது, வழக்கு எரியிற சமயத்துல இந்த வழக்கானது ஒரே மாதிரி எரியறதுன்னு ஒருத்தன் சொல்றான், இது பிரத்யட்சமா தெரியுது. அப்போ அனுமானத்தினால அது ஒரே ஜுவாலை இல்லை, ஒரே ஜுவாலை இல்லை, அது பின்ன பின்னமான ஜுவாலை, வேறு வேறு ஜுவாலை இருக்கான் சூழல் தான். ஏன் அப்படின்னாக்க அதனுடைய ப்ராப்ளம் இருக்கு, சரி என்ன இதெல்லாம் இருக்கு, அதனால அனுமானத்தினால பிரத்யட்சமானது பாதிக்கும். எந்த இடத்துல விரோதம் வருதோ அங்க பிரத்யக்ஷம் பாதிக்கப்படுகிறது, பிரத்யக்ஷம் பாதிக்கப்படுகிறது. ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு ஞானம் வருது, ரஜுவை பார்த்துட்டு சர்ப்பம் அப்படின்னு ஞானம் வருது, உடனே அது வந்து பிரத்யக்ஷமா நேரம் பார்க்கிறோம். ஆனால் அதுல ஒரு தோஷம் வந்து, ஏன்னா வசுதாக அங்க பாக்குறது என்ன அப்படின்னா கயர் தான் பார்த்துட்டு இருக்கோம், கயத்தை பார்க்கச்ச அயம் சர்ப்பகா அப்படின்னு ஞானம் வந்தது. சர்ப்பகா ஞானம் வந்ததுன்னா அது தவறான ஞானம் தானே, அந்த இடத்துல விரோதத்தை போக்கடிக்கிறது. நாயம் சர்ப்பகா சஜுரேஷா அப்படின்னு அந்த மாதிரிதான் இந்த இடத்துல, எந்த இடத்துல பிரத்யக்ஷமானது பாதிதமா இருந்தோ விரோதமா இருந்தோ அப்போ அது சரிட வேண்டியதுதான். எந்த இடத்துல பிரத்யக்ஷம் பாதிதம் இல்லையோ அங்க அது ஸ்பஷ்டமாயிக்கும். அதனாலதான் செயன் தீபஜ்வாலா இடத்துல பிரத்யபிஜைக்கு விரோதம் இருக்கிறதுனால தள்ளி விட்டோம். அதே சுயம் தேவஸ்தக சுயம் விடக இத மாதிரி வாக்கியங்கள் அங்க பாதிதம் இல்லை. நேற்று தேவதத்தனை பார்த்தேன், இன்னைக்கும் பார்க்கிறேன், பார்க்கச்ச அந்த இடத்துல பிரத்யபிஜை பிரமாணமா இருக்கும். அதனால இறந்த காலத்துல அங்க அதை எடுத்துக்கிறோம், இதுல என்ன விரோதம் இருக்கு? அதை நீ வந்து இது தவறு விரோதம் வருது அப்படின்னு சொன்னா தப்பு. சபரஸ்வாமி மீமாம்சா பாஷ்யம் எழுதினவர், அவர் சொல்ற எது பிரத்யக்ஷம் நசது வியபிஜரதி, எது வியபிஜரதி நசது பிரத்யக்ஷம் அப்படின்ற, அதாவது எது விபரீதமா தெரியறதோ வியபிஜரதி. கயத்தை பார்த்துட்டு பாம்பன் ஞானம் வந்தது, அங்க விபரீதமா உனக்கு ஞானம் வருது. விபரீதமா ஞானம் வந்தது என்ன? எது விபச்சரதி நதது பிரத்யக்ஷம், அது பிரத்யக்ஷமே இல்லை. எது பிரத்யக்ஷம் நதது விபச்சரதி, நீ பிரத்யக்ஷம் ஒண்ணு சொன்னியானாக்கா அதுக்கு விபச்சாரமே வராது, அதாவது விபரீத ஞானமே வராது. அவருடைய இது விபச்சாரம் அப்படின்னாக்கா தமிழ்ல அதிகமா சொல்றோம், அதுல சாஸ்திரக்காரால் விபச்சாரம் சொன்னாக்க விபரீத ஜானம்னு அர்த்தம். விபரீத ஞானத்தை இப்படி சொல்றோம், அதனால எது விபரீத ஞானமா வருதோ அது பிரத்யக்ஷமே கிடையாது, எது பிரத்யக்ஷமோ அது விபரீத ஞானத்தோடு சேர்ந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தம் பண்றா, மீமாம்சகாலே பண்றா, நமக்கும் அது உபாதயம் தான். அதனால நம்ம சித்தாந்தத்துல சர்வஞானம் யதார்த்தம், நமக்கு எல்லாமே யதார்த்தம் தான் நமக்கு அப்படின்னு சொல்ல போறோம். ஆகையினால ஸ்வயம் தேவதத்தக ஸ்வயம் கடகான்ற பிரத்யபிஜையானது சர்வாத்தனா பிரமாணம், அந்த பிரமாணத்தினால ஒரு வஸ்துவானது நேற்றி இருந்தது, இன்னைக்கும் இருக்கு, நாளுக்கும் இருக்க போறது அப்படின்னு கிரகிக்கிறோம். அதனால இதுல ஒரே ஒரு விஷயம், நேர பார்க்கறது பிரத்யக்ஷம், நேற்றி இருந்ததையும் இன்னைக்கு இருக்கிறதையும் சேர்த்து பார்க்கறது பிரத்யபிஜை, நாளைக்கு இருக்கிறத பார்க்கறது அனுமானத்தானோ, இப்படி பிரிச்சுக்கணும். அது அப்படி பிரிச்சுட்டோம்னாக்க எல்லாருமே ஒத்துண்டது சைத்தியவாதத்து தான், வஸ்துவானது ஸ்திரமா இருக்குது, அது நாலு நாள் இருக்குமா பத்து நாள் இருக்குமான்றது வேற, அதெல்லாம் ஸ்திரமா இருக்குது அவ்வளவுதான், ஆத்மா மாதிரி நிச்சயம் இல்லை.
ஸ்திரமா இருக்கு அப்படின்ற பர்யந்தம் அதுக்கு முக்கிய முக்கியத்துவம் அவ்வளவுதான். மத்தபடி நீ சொல்ற க்ஷணிகத்துன்றது சித்திக்கவே சித்திக்காது. அப்படி சித்திக்காத விஷயத்த சித்தித்ததாக நீ சொல்றது தவறு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவித்து அதனுடைய தாத்பரியத்தை தெரிவிக்கலாம். பிரத்யக்ஷம் வர்த்தமானம் பிரதயதிக அவர்த்தமானாத் விபக்தம் தஸ்மாத் தேனைவ சித்தம் க்ஷணிகமிதி ந சத் தாவதித்யம் பிரதீதே தத்கால அசத்வமேவ ஹ்யபணயதி சத வர்த்தமானத்வபோத காலே அந்யத்ராபி சத்வம் பிரமிதமிதி கதம் தத்விரோத பிரசங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சுவாதிக்கிறார் சுவாமி. அதாவது பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷம் அப்படிங்கிற பிரமாணமானது என்ன சொல்றது அப்படின்னாக்க, எது இருக்கோ அதை தான் சொல்லும், எது இருக்கோ அதை தான் இந்த பிரத்யக்ஷம் சொல்றது. பிரத்யக்ஷம் வர்த்தமானம் இருப்பதை, எந்த வஸ்து இருக்குதோ எந்த வஸ்து இருக்குதோ அதை தான் சொல்றது, அதுக்கு விரோதமாக எதுவும் சொல்லாது. அதாவது பூதம் இறந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ சொல்லாது. எந்த காரணத்தினால எது பிரத்யக்ஷம், எந்த காரணத்தினாலே இந்த பிரத்யக்ஷமானது அவர்த்தமானது விபக்தம் இல்லாத வஸ்து அதிலிருந்து பிரிக்கப்பட்டது. அதாவது நிகழ்கால வர்த்தமானம்னா நிகழ்காலம், அவர்த்தமானம்னாக நிகழ்காலம் அற்றது, நிகழ்காலம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம், நிகழ்காலம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அதனால அவர்த்தமான விபக்தம் நிகழ்காலம் இல்லாதது அவர்த்தமானம், அதை காட்டிடம் வேறுபட்டது. எப்படி இறந்த காலத்தில் இருந்தது எதிர்காலத்துல இருக்க போறது, இதை அதை வந்து வேறுபட்டதாகத்தான். நேற்று இருந்தது நாளை இருக்க போவது இதை ரெண்டத்த காட்டிலும் வேறுபட்டதாக, அதாவது ரெண்டுத்தையும் தள்ளியெடுத்தோம்னு அர்த்தம், ரெண்டுத்தையும் தள்ளியெடுத்து அப்படிப்பட்ட வர்த்தமானம் பிரபயதி இருக்கிற வசுவதான் அது நமக்கு காமிச்சு கொடுக்கிறது, அதுதான் பிரதீகரிக்கிறது பிரத்யக்ஷம்ன்றது. ஆக இறந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இருக்கிற வஸ்துக்களானது தள்ளப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அது. அதுக்கப்புறம் தஸ்மாத் அதனால உன் என்ன சித்திச்சதுன்னாக்க தேனைவ சித்தம், அதனாலேயே இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயே சித்தமாயிடுச்சு. எது சித்தமாச்சு, க்ஷணிகம், எல்லா வஸ்துவும் க்ஷணிகம்ன்றது சித்திச்சுடுத்து. அதனால பௌத்தாருடைய அபிப்பிராயம் பிரத்யபிக்ஞைன்றது பிரமாணமே ஆகாது, அதனால க்ஷணிகவாதம் தான் சரியானது அப்படின்னு சித்திச்சுடுத்து. அதுவே போர்மை பிரத்யக்ஷமே பிரமாணம், ஏன்னா பிரத்யக்ஷ பிரமாணம் தான் எல்லாரும் ஒத்துக்கிறது. முதல்ல அந்த பிரத்யக்ஷத்துக்கு விரோதமா இருந்ததுன்னு சொல்லுவோங்க, சாஸ்திரத்தை கூட கௌனமா எடுத்துன்னு போகணும்னுட்டு சித்தாந்தம் பண்ணியிருப்போம். சாஸ்திரத்தை கூட தள்ளிடணுமா, அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லியிருக்கார் பெரிய சுவாமி. அதாவது நம்ம பாஷிகார் எல்லாமே சொல்லியிருக்கார், ஆதித்யோ யூபக அப்படின்னு சொன்னான். ஆதித்யன்னா சூரியன், யூப ஸ்தம்போன்றது யாகத்துல நடப்படக்கூடிய ஒரு ஸ்தம்பம், ஒரு கொம்பு. ஆதித்யனும் யூபமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுது, ஆதித்யனும் யூபமும் ஒன்று அப்படின்னு. அது எப்படி ஒண்ணு ஆகும், ஆதித்யன்றது எங்கேயோ இருக்கு, யூபஸ்தம்பம் யாகசாலையில இருக்கிறது, இது ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி வரும், ஆனா சாஸ்திரம் சொல்லி எடுத்தே வேதம் சொல்லி எடுத்தே அப்படின்னு கேட்டுண்டாக்க அதற்கு பதில் அதெல்லாம் கவன கடுத்தோம். சாஸ்திரம் சொன்னதை ஒரேடியா அப்பிரமாணம்னு சொல்லக்கூடாது, அதுக்கோசரம் பிரத்யக்ஷ விருத்தமானது அப்படியே எடுத்துக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கவன கல்பம், ஆதித்யம் எப்படி பிரகாசிக்கிறதோ யூபஸ்தம்பம் அந்த மாதிரி பிரகாசிக்கிறது, குணத்தை இட்டு சொல்றது கவனம் அப்படின்னு சொல்லணும். அதனால சிம்ம மாணவக்காக இது மாதிரி விஷயங்கள் எல்லாம்
சிம்மம் மானவகனும் ஒரு வித்தியார்த்தி இருக்கான், அவன் சிம்மம் அப்படின்னு சிம்மம் அவன் அப்படின்னா சிம்மம் மாதிரி படுவா இருக்கான். இது கவுனகட்டம். இத மாதிரி சாஸ்திரத்துல கூட பிரத்யக்ஷ விரோதமா இருந்தது என்ன, அதை கவுனகல்பமா மாத்திரணும் அப்படின்னுதான் நம்ம சித்தாந்தமே இருக்கு. அதனால அதுக்கு இந்த இடத்துல பிரத்யக்ஷமானது கணிகமாகத்தான் வஸ்துவை கிரகிக்கிறது. அதனால கணிகவாதம் தான் சித்திச்சது பிரத்யக்ஷத்தினால. அதனால பிரத்யவிஜ்ஞான் சரியில்லை அப்படின்னு சொன்னா இது சத்து, அது சரியான யுக்தியோட கூடிய வாதம் என்று அது இல்லை. ஏன் அப்படின்னாக்க நீ என்ன சொன்ன, பிரத்யக்ஷத்தினால இந்த வஸ்து கிரகிக்கப்பட்டால் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் தள்ளுகிறது அப்படின்னு தான் சொன்ன. அந்த மாதிரி தெரியலையே, அதாவது இது அப்பிரதீபே அந்த மாதிரி கிரகிக்கவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம், நிகழ்காலத்துல இந்த வஸ்து இருக்கு அப்படின்றதுதான் தெரியுது, இறந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ வஸ்து இல்லை அப்படின்றத பிரத்யக்ஷம் உனக்கு போதிச்சுதா? யாருக்குமே அத மாதிரி அனுபவம் இல்லையே. நேரம் பாக்குறேன், நேரம் நம்ம பார்க்கும் பொழுது இதம் பிரத்யக்ஷம், இது இதம் பிரத்யக்ஷம், இதம் பிரத்யக்ஷான கிரகிதம், அவ்வளவுதான் நமக்கு வருது. இது பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்பட்டது அப்படிங்கிற ஞானம்தான் வருதே தவிர்த்து, இந்த பிரத்யக்ஷமே இறந்த காலத்தையும் தள்ளிடுத்தோ எதிர்காலத்தையும் தள்ளிடுத்தோ அப்படின்றது வரவே இல்லையே. வராத விஷயத்த வந்ததாக எப்படி கிரகிக்கலாம்? அதனால தாவது இது அப்பிரதீபே, அது ஒண்டிதான் கணிகம்தான் அப்படின்னு கிரகிக்கல. அந்த மாதிரி விஷயம் வரலையே. இறந்த காலம் போயிடுத்து எதிர்காலம் போயிடுத்து கணிகமா தான் இருக்கு அப்படின்னு தெரியல. அப்படின்னா என்ன, மேல என்ன சாதிக்கிற அப்படின்னா, சதக வர்த்தமானத்துவ போத, சதக இருக்கிற வஸ்து, இருக்கிற வஸ்து நிகழ்காலத்துல வர்த்தமானத்துவம், நிகழ்காலத்துல அது இருக்கிறதாக ஒரு ஞானம் வருது. எந்த வஸ்து இருக்கோ அத நிகழ்காலத்துல நம்ம கண்ணால பார்க்கிறோம், அவ்வளவுதான் அதனுடைய ஞானம். அந்த ஞானத்தினுடைய அளவு அவ்வளவுதான். அதனால எந்த இப்போ கடம் இருக்கு, கடம் இருந்ததுன்னாக்க அந்த கடமானது தோய்ப்ப இருக்கு அப்படின்னு நான் கிரகிக்கிறேன். அதனுடைய ஞானம் தான் எனக்கு வந்திருக்கு பிரத்யக்ஷத்தினால. நேத்தி கடம் இல்லை, நாளை கடம் இருக்காது அப்படின்ற ஞானமே எனக்கு வரல, அதுவும் வரல. அதே மாதிரியாக கணிகம்தான் இந்த கடம் அப்படின்ற ஞானமே எனக்கு வரல. அந்த மாதிரி எனக்கு ஞானம் வந்ததுன்னா நீ சொல்லலாம், அத மாதிரி இல்லை. அப்படின்னா வேற என்ன வந்தது அப்படின்னா, தற்கால அசத்துவம் ஏவகி அபணயதி, தற்காலா சத்துவமேவ, அந்த காலத்துல எந்த நிகழ்காலத்துல நான் கடத்தை பார்க்கிறேனோ, கடத்த நான் இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன், அப்போ இந்த கடம் இல்லை அப்படின்னு சொன்னா அததான் இது தள்ளுறது. அந்த மாதிரி கடம் இருக்கச்சே கடம் இல்லை அப்படிங்கிற ஞானத்தை, அது மாதிரி ஒரு ஞானம் வந்ததுன்னா அது இல்லை, அது தவறு. இதனால் இதோ நான் கடத்தை பார்க்கிறேன் அந்த வகையில் அவத்த இந்த கடம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஞானத்தை தள்ளிவிடுத்து, கட அசத்துவத்தை போக்கடிக்கிறது அபணயத்தி, அதைதான் தள்ளும் அபணயத்தி. தற்கால அசத்துவம் நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய சத்து சத்துவமானது நிகழ்காலத்துல ஒரு வஸ்துவனுடைய அசத்துவம் தான் இருக்கு, சத்துவம் இருக்கிறது அசத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா அததான் தோக்கடிக்க இது அப்படின்னு. அந்நத்திர காலே சத்துவம் அப்படி பிரமிதம், அந்நத்திர காலே, அந்நத்திர காலேனாக்க இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் அந்த வஸ்துவனுடைய இருத்தல் இருக்கு அப்படிங்கிறது பிரமிதம், அது பிரமாணம் தான். அது இதான் அழகு, பிரத்யக்ஷத்தினால இந்த வஸ்து இருக்கு அப்படின்னு கிரகிக்கத்தே இல்லைன்றது கிரகிக்கப்படலை பிரத்யக்ஷமா இருக்கத்தே அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு விஷயமும் சித்திச்சுடுறது. என்னது, பிரத்யபிக்ஞையினால இறந்த காலத்திலும் அந்த வஸ்து இருந்தது, அப்ப இல்லைன்னு சொன்னாக்க
அதை கண்டிக்கிறது இல்லைன்ற வாதத்தை தள்ளுறது. அத மாதிரி அனுமானத்தினால எதிர்காலத்துல இந்த வஸ்து இருக்க போகிறது அப்படின்றதும் அனுமானத்தினால தெரியுது. அப்ப எதிர்காலத்துல இந்த வஸ்து இருக்காதுன்னு ஒருத்தன் ஆட்சேபம் பண்ணான்னா அதையும் கண்டிக்கிறது. ஆக நிகழ்காலத்துல இருக்கிறத பிரத்யக்ஷம் கிரகித்தது, இறந்த காலத்துல இருந்தத பிரத்ய விஜ்ஞை அது கிரகிக்கிறது, எதிர்காலத்துல இருக்க போறத அனுமானம் கிரகிக்கிறது, ஊகிக்கிறது, கிரகிக்கிறது. அதனால மூணு காலத்திலையும் ஒரு வஸ்து இருக்கு. அதனுடைய கால பரிமித்தியில பேதம் இருக்கலாம். ஒரு வஸ்து 10 வருஷம் இருக்கு, இன்னொரு வஸ்து 100 வருஷம் இருக்கு, இப்படி இருக்கலாமே. இந்த வஸ்து ஒரே அடியா க்ஷணிகம்தான் அப்படின்னு சொல்றது தவறு, அது இல்லவே இல்லை. அதனால அந்நத்த காலையே சத்துவம் அப்படி பிரமிதம் அது இருக்குதான் இருக்கு. அதனால தத் விரோத பிரசங்க கதம், அது பிரத்யபிக்ஞை பிரத்யக்ஷத்துக்கு விருத்தம், அனுமானம் பிரத்யக்ஷத்துக்கு விருத்தம். அதனால இல்லவே இல்லை, இறந்த காலத்திலையும் இல்லை, எதிர்காலத்திலையும் இல்லை அப்படின்னா இந்த விரோத நீ கிளம்பி விடுறிய. இந்த விரோதம் எப்படி வரும் அது? தத் விரோத பிரசங்க, பிரசங்கன்னா இல்லாத ஒண்ணு, விரோத விரோதமே இல்லை, இல்லாத விரோதத்தை இருக்கிறதாக நீ காமிக்கிற. அது எதுக்கு? இல்லாத ஒண்ணத்தை இருக்கிறதா எதுக்கு சொல்லணும்? அதனால பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது இருக்கிற வஸ்துவை, நிகழ்காலத்துல இருக்கிற வஸ்துவை தான் கிரகிக்கும். உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் அந்த சம்மதம் தான், அதை நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கோசரம் அந்த பிரத்யக்ஷம் அந்த சமயத்துல இருக்கிறத உண்டிதான் சாதிக்கிறது. மின்காலத்துல இறந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ அந்த வஸ்து இருக்கவே இருக்காது, அதைதான் சாதிக்கிறது இது அப்படின்லாம் நீ வந்து வாதம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இல்லவே இல்லை, எந்த ஒரு பிரதீதியிலையும் இல்லை. ஆகையினால இதுதான் க்ஷணிகவாதம் நீ ஆரம்பிச்சேன்னாக்க அந்த க்ஷணிகவாதத்தை சர்வாத்தனா கண்டனம் பண்ணணும். இப்ப அது மாதிரிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. பிரத்யபிக்ஞையை கொண்டு இந்த க்ஷணிகவாதமானது தள்ளப்படுகிறது. பிரத்யக்ஷத்தை கொண்டு பிரத்யபிக்ஞையை தள்ளப்படுகிறது நம்ம ஆட்சேபிச்சாங்க. அதனால பிரத்யக்ஷத்தை கொண்டு பிரத்யபிக்ஞையை தள்ளுறேன்னா அது விரோதமே வரல. எங்க விரோதம் இருக்குதோ அங்கதான் பிரமாணங்கள்லாம் அடிபடும். எங்க விரோதம் இல்லையோ அங்க பிரமாணங்கள்லாம் தள்ளப்படாது. அதனால இதுதான் பரமதித்தம். ஆக க்ஷணிகந்தான்ற வாதமானது இதனாலையும் கண்டிக்கப்பட்டதாகிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இப்போ ஸ்லோகத்தை தெரிவிக்கணும். பிரத்யக்ஷம் வர்த்தமானம் பிரசயதி அதிக அவர்த்தமானாத் விபக்தம் தஸ்மாத் தேனைவ சித்தம் க்ஷணிகமிதி ந சத் தாவதித்ய பிரதீதே தற்கால அசத்துவமேவ ஹ்யபனயதி சத வர்த்தமானத்வபோத காலே அன்யத்ராபி சத்வம் பிரமிதமிதி கதம் தத்விரோத பிரசங்க. கவிதாத்யகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அரியன்.